ஆமா என்ன ஏதா கொடுத்து கொடுப்பாரு நான் ஏன் ஏதா பணத்தை 100 கொடுத்துருவாரு
அந்த காலத்துல அப்பா பெரியவங்களா இருக்காரு பாரு, இப்பெல்லாம் பணம் மிஞ்சி போச்சு, நாகரிகமாய் போச்சு, சின்ன குழந்தையா மோதிரம் போடுறாங்க. ஆனா அந்த காலத்துல மா ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்யும் போது மைத்துரர் என்று சொல்லக்கூடிய மச்சாமொழி வந்து பொன்னால் செய்யப்பட்ட கனியாகி போடுவாங்க. புரியுதா? அப்ப கனியாகி போடுதா கூடிய நான் தான், பொண்ணுக்கும் பொருளுக்கு சொந்தக்காரன் நான் தான் அப்படின்னு போதவன் சொல்லுது. ஆமா, அது சுண்டியல சொல்லுது. அடையண்ணா, நல்லதொரு தடபாடத்தால் குடியாரம் இல்லை, குடியாரம் இல்லை. ஏய், ஒரு ஐயா போடு கால்பாடு போட்டா பெரிய குடியாரம் இருக்கா? பொண்ணுக்கும் பொருளுக்கு சொந்தக்காரன் அதிகமா வச்சிருக்கவே குடியாரம் தான். அப்ப என்னோட குடியாரம் அப்பா நீ பெரியால போடா போட அப்படின்னு. சரி, நாலு பேருமா ஒன்னா சேர்ந்து அவ யார்தான் பெரியால் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னு கேட்கும்போது சுண்டியாரும் நானே பெரியால் ரொம்ப கூடி கேக்குறான்னு சொல்லுங்க. அப்ப நானே பெரியால் ஒண்ணு எந்த விதத்துல பெரியால் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்யும். ஆமா, அம்மி வளமாக அரசாங்கம் ரொம்ப ஐயா தாலி எடுத்து விட்டு தாலி கட்டும். தாலி கட்டும், தாலி கட்டுறது எல்லாம் சேர்ந்தா கட்டும். மறுபடியும் சொல்லி ஆனா கட்டினாலும் நடுவில் நாலு பேர் பார்க்க முடியாக நாலு அந்த என்னடா நாலு பேர் பார்க்கும்படியாக அவ கோடீஸ்வர மகளா இருந்தாலும் அவளை புடிச்சு நடுத்தேர்வுல பஞ்சனா வரைக்கும் இருந்து போறாள் நான் தானே. அப்ப இது ஏன் சொல்றேன், வயசுல பெரியாளா வந்துட்டு நினைப்பு இல்ல, பெரியாள் நினைச்சு கூடாது. ஆமா, அறிவில் சிறந்தவர் யாரோ இப்படி எடுத்து கூட்டு போறப்பா, வயதிலே இளையவரா இருந்தாலும் ஆமா அறிவில் சிறந்தவர் யாரோ ஆமா அவரே பெரிய மனிதன். ஆமா இல்லையா? ஆமா, அப்படி அறிவில் சிறந்த பெரியவர்களும் சிறியவர்களும் வந்து இப்படி சபைக்கு வந்தேன். நான் யார், எப்பேர் விட்டோம், நீ யாரு, உங்களுடைய பேரு, இதெல்லாம் சொன்னா முக்கியமான விஷயம். போன் பண்ணாங்க அவங்களுக்கு, எல்லாம் போன் பண்ணி சொல்லணும். சொல்லுங்க. ஆமா, சரி சீக்கிரம் சொல்லு.